வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த அரசியல் பதிவுகள் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஒழுங்காக வந்து இந்த ஜோதிட பதிவுகள் போடலாம் அப்படின்னு நேர்த்திக்கு தான் நினச்சேன். நம்ம வந்து புழைக்க விட மாட்டானுங்க போல். இன்றைக்கி வந்து திருவாளர் ரஜினிகாந்த் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார், பாஜகவின் வெற்றி மோடி அலை, என்னது மோடியின் ஆளுமைக்கு கிடைத்த வெற்றி, தமிழ்நாட்டில் மட்டும் மோடியின் எதிர்ப்பு அலை, ஸ்டாலின் சூப்பர், ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு ராஜினாமா பண்ணக்கூடாது. இந்த பொம்பளைங்க தான் வந்து இந்த டூ வீலரில் ரைட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் கட் பண்ணுவாங்க, லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் கட் பண்ணுவாங்க. அதை விட மோசமாக இருக்குது. இப்போ நான் சொல்ல வர்றது ரொம்ப சிம்பிள். உனக்கும் கமலஹாசனுக்கும் ஒரே ஓனர் தான். உங்கள் டார்கெட் என்ன? திமுக ஓட்டை உடைக்கணும், அண்ணா திமுக ஓட்டை உடைக்கணும். இதே கேப்பில் வந்து கிடா வெட்டுறதுக்கு பாஜகவுக்கு கத்தியை தீட்டி கொடுக்கணும், இதுதான் வேலை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு ரெட் லைட்டை போட்டுக்க, தொழிலை ஆரம்பிச்சிரு, தொழிலை ஆரம்பிச்சிரு, அது பெஸ்ட்டு. இப்போ நாமெல்லாம் வந்து இந்த செம்பரம்பாக்கம் வெள்ளத்துக்கு முன்னே ஜெயாவையும் கலைஞரையும் சமமாக வச்சு ரெண்டு பேருடைய குத்தம் குறைகளையும் கிளிகளையும் கிழிச்சிக்கிட்டு கிடப்போம். அந்த செம்பரம்பாக்கம் வெள்ளம் அந்த சமயத்தில் வந்து அந்த கையறு நிலை, அப்படியே அரசு நிர்வாகம் ஸ்தம்பிச்சு போகிறது, தனியார் கொடுக்கும் நிவாரணப் பொருட்களை இந்த அதிமுக அலக்கைகள் வழிமறிப்பது, ஸ்டிக்கரை ஓட்டுறது, இதெல்லாம் பார்த்து ஒரு பக்கம் கடுப்பு, இன்னொரு பக்கம் தாத்தா வந்து அந்த தள்ளாத வயசில் அவர் வந்து ஸ்பாட்டுக்கு வரணுங்கிற அவசியமே கிடையாது, ஆனாலும் வல்லடியாக ஸ்பாட்டுக்கு வந்து நிவாரணப் பொருட்களை கொடுக்கறது என்ன, அந்த அறிவாலயத்தை ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரி ஆக்கி அங்கேருந்து நிவாரணப் பொருட்களை அனுப்புறது என்ன பார்த்து நான் வந்து ஒரு நிலை எடுத்துட்டேன். கலைஞர் ஆதரவு, அது திமுக ஆதரவாக தொடர்கிறது. இப்போ திமுக தலைவர் முக ஸ்டாலின் அவர்கள் முதல்வராகும் வரை இந்த ஆதரவு நிலை தொடரும். ஒரு 90 நாள் பார்ப்போம், என்ன 90 நாள் பார்ப்போம். அதை ஆட்சியில் வந்து குத்தம் குறையிருந்தால் அதையும் கேட்போம். ரஜினிகாந்தெல்லாம் வந்து இவர் வந்து ஒரு ஒட்டுண்ணி பேரசைட்டுன்னு அந்த காலத்தில் வந்து இந்த அடைக்கலராஜன்னு ஒரு எம்பி, அவர் பேரை சொல்லி சீனை போட்டிருந்தாவில். அதுக்கப்புறம் வந்து ஆரம் வீரப்பன், இந்த ஜெயலலிதா கேஸில் இவர் ஒரு பஞ்சு விட்டார் பாருங்க. இதுக்கு மேலே வந்து ஜெயலலிதா ஆண்டால் தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. அதுக்கான அடிப்படை என்ன? மணிரத்னம் வீட்டில் குண்டு வெடிச்சுது, அதான் மெயின். இப்போ கூட்டி கழிச்சு கணக்கு போடுங்க, மணிரத்னம் யார், ரஜினி சாரோட மனைவி யார், கூட்டி கழிச்சு கணக்கு போடுங்க, கரெக்டாக வரும். இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. அந்த ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் எத்தனை எத்தனை கொடுமைகள் நடந்தன, அதுக்கெல்லாம் வந்து பொங்கலை வைக்கலை, வடையும் வைக்கலை. கொய்யால் மணிரத்னம் வீட்டில் குண்டு வச்சுதான், அது என்ன குண்டு, பெட்ரோல் குண்டு, ஒரு வெங்காயமும் நடக்கலை. நடந்திருந்தாலும் பரவாயில்ல, கண்டிக்கலாம் பொங்கலாம். அதான் வந்து ரஜினியினுடைய கேரக்டர். ரஜினி வந்து ஒரு ஹிப்பாக்ரட், தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதன். நடிகை லதா மேட்டர் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இது வந்து பசங்க வந்து இந்த நடிகைகளோட படங்களெல்லாம் வச்சுக்கிட்டு சுய இன்பம் அனுபவிப்பாங்க, அந்த மாதிரி கேஸு ரஜினி. அதனால தான் வந்து இவர் வந்து இப்போ இருக்கிற அம்மையாரையும் மணந்தார். ஆரம்பத்தில் வந்து தன்னுடைய மகளுக்கு மண்டோதரி அப்படின்னு பேர் வச்சார்.
ஏன்னா இவர் வந்து டிஃப்ரெண்ட், சம்திங் டிஃப்ரெண்ட். அதே போல் என்னது, இந்த பெண்கள் எல்லாம் வந்து மேடையில் நடனம் ஆடக்கூடாது அப்படின்னு ஒரு வசனம் விட்டார். அப்புறம் என்னென்ன ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஐநா சபையில் போய் ஆட்டாங்க. அதை அதுக்கு புரோக்கர் வேலை பண்ணவன் யார், அவன் எப்படியாப்பட்ட மல்ல மாதிரி எல்லாம் தெரியும். எல்லாம் வந்து ரொம்ப கேவலம். நான் என்ன சொல்கிறேன், பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது. தெலுங்கில் தான் சொல்லுவான், அல்புடு எப்படு பழுக்கணும் பிரம்மாண்ட முக. இந்த டிடிவி தினகரன் கூட இந்த கேஸ் தான், பெரிய வெங்காயம் மாதிரி பேசுறது. அப்புறம் பார்த்தா ஒன்றும் இருக்காது. விகடனில் தான் நினைக்கிறேன், நம்ம அதிஷா வந்து ஒரு தொடர் எழுதிக்கிட்டு இருந்தார், சிறந்த சொல் செயல். அதுதான் இருட்டை சபிப்பவனை விட ஒரு மெழுகு தேத்திரம் பாருங்க, அவன் தான் ஒத்தான பார்ட்டி. இப்போ அதுக்கப்புறம் என்ன, இவர் வந்து ஜெயலலிதாக வாய்ஸ் கொடுக்குறார். அதுக்கப்புறம் எத்தனை முறை வாய்ஸ் கொடுத்தார், ஒரு முறை இந்த பாபா கேஸில் இந்த பாமக காரங்கள்லேருந்து கொடுத்தாங்கன்னு, அதுவும் பர்சனல் இஷ்யூ தான், என்ன பர்சனல் இஷ்யூ. அதான் பாபா சினிமாவில் இவர் வந்து தம் அடிக்கிற ஸ்டில்லு ஒன்று போட்டு, அதுக்கு வந்து நம்ம டாக்டர் இதெல்லாம் கொடுக்க, பாமக காரவங்க அவங்க பெல்ட்டில் இந்த படப்பெட்டியை தூக்கிட்டு ஓடுறது, அதெல்லாம் வந்து வெட்டி நான் வெட்டி இந்த விஜய் படத்தை ஓட வச்சாங்க பாருங்கள். அந்த மாதிரி எல்லாம் அந்த பாபாலாம் வந்து ஃபஸ்ட்டு மார்னிங் ஷோவோடவே க்ளோஸ் ஆகிருக்கும் சப்ஜெக்டு. அது ஒரு நல்ல மேட்ச் ஃபிக்ஸிங்காக கூட இருக்கலாம், நீங்கள் வந்து லந்து கொடுங்க அப்போ தான் படம் பேர் சொல்லணும். ஏ இந்த என்ன சொல்கிறது, நடுநிலை நடுநிலையாளர் அப்படின்னா வந்து பெருமையாக நினச்ச ஒரு காலம் உண்டு. ஆனால் நீ தப்பான சைடு கூட எடுத்துக்க, நான் தப்பான சைடு கூட எடுத்துக்க, நீ வந்து நடுநிலை அப்படின்னா உன்னாட்டம் ஒரு கோழை, உன்னாட்டம் ஒரு எஸ்கேபிஸ்ட்டு எவனும் இருக்க மாட்டான். இப்போ நாம் வந்து அது என்னது, கலைஞர் சுத்த சுயம்பு, திமுக சுத்த சன்மார்க்க இயக்கம் அப்படின்னு ஆதரிக்கலை. இருக்கிறதுல பெட்டர் சாய்ஸ், என்ன இருக்கிறதுல பெட்டர் சாய்ஸ், ஒரு ஸ்டாண்டை எடு. இது என்ன இது சொதப்பல், ஒரு பக்கம் ராகுல் காந்திக்கு ஜாலரா போடுறது, ஒரு பக்கம் மோடிக்கு ஜாலரா போடுறது, இதில் வெங்காயம் என்னது கோதாவரி கிருஷ்ணா இணைப்பான். அதை கர்மத்தை பண்ணுறதுக்கு ராஜசேகர் ரெட்டி வந்து ஒரு மாநில அரசு, என்ன ஒரு மாநில அரசு, அவர் வந்து 90% வேலையை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து வந்தவன்லாம் வந்து கதை பண்ணிக்கிட்டு கிடந்தானுங்க. சந்திரபாபு நாயுடு இப்போ ஃபிலிம் எல்லாம் காட்டினார், ஃபிலிம் எல்லாம் காட்டினார். மிச்சம் இருக்கிற வேலையே 10% தான், கிராவிட்டியில் தட்டி வரும் கோதாவரியிலேருந்து கிருஷ்ணாவுக்கு வரும். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து இப்போ நம்ம எங்கள் தலைவர் என்டி ராமாராவ் தெலுங்கு கங்கை கால்வாயினார் பாருங்க, அது மூலமாக உங்களுக்கு வந்துடும். நீ கதை விடுறானுங்க, என்ன கதை விடுறானுங்க, அதை அதுக்கு இவர் வந்து வக்காலத்து வாங்குறார். இப்போ உண்மையிலேயே உனக்கு வந்து நதிகளை இணைக்கணும் அப்படிங்கிற சின்சியாரிட்டி இருந்தால் ஒரு மத்திய அரசு என்னெல்லாம் செய்யக்கூடாது. ஆனால் ஒரு ராஜமன்றி எம்பிங்க ரெண்டு தடவை எம்பி போன தடவை தோத்துக்கிட்டாரு. அந்த ஆள் சொல்கிறான் ஜெகனுக்கு, நீ போய் மோடிக்கிட்ட பேசு, இந்த சைனா இந்த பாகிஸ்தான் இந்த கர்மாந்திரம் பிடிச்ச விவகாரத்தெல்லாம் வந்து சீக்கிரம் முடிச்சுக்க சொல்லு, டிஃபென்ஸ் பட்ஜெட்டை சுருக்க சொல்லு, பிழைக்கிற வழியை பார்க்கணும், பிழைக்கிற வழியை பார்க்கணும். ஒரு எம்பி, ஒரு ஆஃப்டர் ஆல் எம்பி வந்து அவ்வளோ தொலைவாக யோசிக்கிறான். வெங்காயங்க கோதாவரி கிருஷ்ணா இணைப்பு தான் சொன்னேன், 90% ஃபினிஷ்டு, என்ன 19% ஃபினிஷ்டு. ஏதோ சொல்லுவான் பாருங்க, இந்த கேக் வந்து பாவம் உள்ளே வந்து செத்து சுண்ணாம்பாகி கேக்கை ரெடி பண்ணியிருப்பாங்க. ஓனர் வந்து அந்த இது எதுனா கோன் ஐஸ்கிரீம் மாதிரி ஒன்று இருக்கும், அது எடுத்துன்னு பேரை போட்டு கொடுப்பாரு. அந்த மாதிரி வேலை இதெல்லாம் ஏடாங்கோ. சரி இது ஒரு பக்கம் இருக்கிட்டான். இப்போ கமல், எனக்கு தெரிஞ்சு என்ன, இப்போ நான் இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு வந்த விதிப்படி பார்த்தால் கமலாகனுக்கு கோயிலே கட்டலாம், என்ன கமலாகனுக்கு கோயிலே கட்டலாம்.
ஆரம்பத்தில் வந்து அவர் வந்து நான் பெரியார மாட்டுக்கறி அது இது சொல்லிகிட்டே வந்து படுக்குன்னு கருப்பில் காவியும் அடக்கம் அப்படின்னு சொல்லி அவரை டிக்ளேர் பண்ணிக்கிட்டார். அவரை டிக்ளேர் பண்ணிக்கிட்டார். பெஸ்ட்டு பெஸ்ட்டு நான் யார், என் நோக்கம் என்ன, சொல்லிட்டு வா, நான் சொல்லிட்டு வா. இந்த மதுகுடிப்போர் சங்கம்னு ஒரு சங்கம், அது சார்பில் ஒரு வேட்பாளர் போட்டிடுவார். அந்த மாதிரி போட்டிக்கிட்டு போ, பாஜகவில் போய் சேர்ந்து விடு, என்ன பிஜேபியில் போய் சேர்ந்துரு. வையால் என்ன கெட்டு போச்சு இப்போ, இப்போ அது என்ன, நம்ம சிரஞ்சீவி இந்த பக்கம் வந்தப்போ ஒரு 10% ஓட்டு, விஜயகாந்த் வந்தப்போ ஒரு 10% ஓட்டு, இன்றைக்கி என்ன ஆச்சு? இது வந்து இவங்க நினைக்கிற அளவுக்கு வந்து அரசியலெல்லாம் வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது. என்டிஆர் வந்து 9 ஆட்சியை பிடிச்சாருன்னா சும்மா கிடையாது. அந்தால் வந்து எப்பவுமோ ஸ்கெட்சை போட்டுட்டான், என்ன எப்பவுமோ ஸ்கெட்சை போட்டுட்டான். பெரியார் அண்ணா கலைஞர் எல்லாம் படித்து அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட், இந்த என்னது சமூக நலத்திட்டம், சமூக நீதி எல்லாத்தையும் அந்தால் உள்வாங்கிக்கிட்டு அதான் 9 வந்து அந்தால் சும்மா பிரச்சாரம் பண்ணிட்டு வரல. அங்கே இருக்கக்கூடிய தன் ஆதரவாளர்கள்கிட்ட 4 என்ன கேண்டிடேட் சொல்லு, பேரை சொல்லு, நோட் பண்ணிக்கிட்டு அவனை பற்றி என்கொயரி பண்ணி காங்கிரஸ்லேருந்து 4 வந்து சேர்ந்தானுங்க. அவனுங்கள ராஜினாமா பண்ண வச்சு அண்ணா நாயங்க எங்கன்னா போய் வாயை வச்சுருக்க போதுன்னு அவனுங்களுக்கு மாதத்துக்கு ஒரு அமௌண்ட்டை செலவுக்கு கொடுத்து, ஆளுக்கு ஒரு 5 லிட்டர் காரை கொடுத்து, அதுக்கு டீசல் பத்தா கொடுத்து, டிரைவரை கொடுத்து செய்யணும். நான் வாயில் வடை சுடுறது கிடையாது, என்ன வாயில் வடை சுடுறது கிடையாது. இது என்ன, இது இதெல்லாம் வந்து என்னன்னா பெய்டு சர்வீஸ் மாதிரி கர்மம் பிடிச்சவனுங்க. நம்ம மூளையை கெடுத்து, நிம்மதியை கெடுத்து, நம்ம நேரத்தை கெடுத்து, நல்லா யோசிச்சு பாருங்கள். மேட்ராக முடிஞ்சு போச்சு, அங்கே பிஜேபி வந்தாச்சு. சட்டமன்ற தேர்தலுக்கா இன்னும் வந்து முறைப்படி நடக்கணும்னா இன்னும் 2 இருக்குது. இப்போ மேட்ரு என்னடான்னா, தலைவர்கள் வந்து படம் 2 ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகும், அவ்வளோ எல்லாம் ஒரு விளம்பரம், அவ்வளோதான். இவன் போதைக்கு நாம் ஊருகா கர்மம் முடித்தவனுங்க. நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.